கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கவங்கள பார்க்கும்போது வெயிட்டை குறைக்கலாம்ல அப்படின்னு பார்க்குறவங்களாம் ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் குண்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களால வெயிட் குறைக்க முடியாது. ஸோ ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி வெயிட் குறைக்க ட்ரை பண்ணுறீங்க ஆனால் வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 5, நீங்கள் உண்மையிலேயே ஒழுங்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா மேபி உங்களோட உடம்பு குறைஞ்சிட்டு தான் இருக்கும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் ஸ்கேல் பார்ப்பாங்க, வெயிட்டு குறைஞ்சிருக்கா இல்லையான்னு. ஒரு வாரம் 2 வாரம் ஜிம்முக்கு போயிட்டுருப்பாங்க, ஒழுங்காகவே சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் வெயிட்டை பார்த்தா வெயிட்டு குறைஞ்சிருக்காது. உண்மையிலேயே ஒழுங்காக சாப்பிட்ருந்தாங்கன்னா அது பயப்பட தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தால் உங்களோட மசில் கூட பில்ட் ஆகிட்டுருக்கலாம். ஸோ உங்களுக்கு வெயிட் ஸ்கேலில் அது பார்க்கும்போது தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். நீங்கள் அதே வெயிட்டில் தான் இருப்பீங்க, உங்களுக்கு ஃபேட்டு குறைஞ்சிருக்கும் ஆனால் மசில் ஏறிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு வெயிட் அதேவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஹெல்தி ஆகிட்ருக்கீங்க ஆனால் அது உங்களுக்கே தெரியாது. நம்பர் 4, நீங்கள் ஒரு வேளை அப்படி எப்படி கரெக்டாக உங்களுக்கு சாப்பிட்றது அப்படின்ற ப்ராப்பர் டயட் உங்களுக்கு தெரியலன்னா மேபி உங்களுக்கு உண்மையிலேயே வெயிட்டு குறைஞ்சிருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இல்லை நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னா, அதிகமான காய்கறிகள் பழங்கள் அதை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுலன்னு அர்த்தம். அதிகமான காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு அது நல்லா ஃபுல் பண்ணி விட்டுரும், உடம்புக்கும் நல்லது, நீங்கள் பசியோடலாம் இருக்க மாட்டீங்க, வயிறும் ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, நீங்கள் ஒழுங்காக கேலரிஸை ட்ராக் பண்ணுறதில்ல. என்னது நம்பர் 3யா? இதான இருக்கிறதுல எல்லாம் ரொம்ப முக்கியம், ஆஹா ஒவ்வொன்றாங்க. இல்லை இது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இல்லை, இது நம்பர் 3 தான். நம்பர் 2லேயும் 1லேயும் இன்னும் வேறு லெவல் விஷயங்கள்லாம் இருக்குது, அதிகமாக தெரியாது. கேலரியை ட்ராக் பண்ணுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காத ஒரு விஷயம். நீங்கள் எப்போ கேலரியை ட்ராக் பண்ணணும்னா, நீங்கள் சாப்பிடக்கூடியது கண்ட பொருள், ஃபேக்ட்ரி கம்பெனி பொருட்கள் இல்லை கொஞ்சம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக கேலரி ட்ராக் பண்ணி தான் ஆகணும். ஒரு பஜ்ஜி சாப்பிட்றீங்க நல்லா இருக்குன்னு, இன்னொரு பஜ்ஜி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்கள் கேலரி கால்குலேஷன் ஃபுல்லாக கொலாப்ஸு. 2 இட்லி அப்படின்றது நீங்கள் கேலரி போட்டிங்கன்னா அந்த இட்லியோட சைஸ் என்னன்றதெல்லாம் இருக்குது. ஸோ கேலரி கால்குலேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் இன்னும் ஒரு வேளை எல்லாமே சாப்பிட்ணும், ஒரு பேலன்ஸ் டயட்டில் இருக்கணும், எல்லாமே சாப்பிட்ணும், வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போடுற கேலரி கால்குலேஷன் தப்பு, அதை இன்னும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 2லேயும் நம்பர் 1லேயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்பர் 2, ஒரு வேளை நீங்கள் உண்மையிலேயே ஒழுங்காக தான் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு உடம்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனைனா இவ்வளோ நாளாக நம்ம கண்ட குப்பு உணவு தான் சாப்பிட்ருப்போம். ஸோ அதனால் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ், பிளட்டு ஏதாவதுல கண்டிப்பாக எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஒழுங்கான சாப்பாடாக சாப்பிடும்போது உடம்பு வந்து அந்த சத்தை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் உண்மையிலேயே ஒழுங்காக தான் சாப்பிட்றீங்கன்னா அதே மெயின்டைன் பண்ணுங்கள், கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், உங்களோட உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆன அப்புறமா. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த மாதிரி நீங்கள் ஒழுங்காக சாப்பிடும்போது வெறும் வெயிட்டை மட்டும் செக் பண்ணக்கூடாது, உங்களோட தூக்கம் எப்படி இருக்குது, உங்களுக்கு எனர்ஜி நல்லா இருக்கா, உங்களுக்கு மைண்டு நல்லா கிளியராக இருக்கா, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பாருங்கள். ஒரு ஹோலிஸ்டிக்கான பர்ஸ்பெக்டிவில் இதை அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இது முன்னாடி தெரிஞ்சுதா, இல்லை ஒரு வேளை உங்களுக்கு இது முன்னாடி தெரியலைன்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி இருக்குது. நம்பர் 1, ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது. பொதுவாக சொல்லப்போனால் யாருமே இதை நோட் பண்ணுறது இல்லை, முக்கால்வாசி பேருக்கு மேலே யாருமே இது தெரியாது. அது என்னன்னா ஒவ்வொருத்தவங்களோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ உங்களோட உடம்பு உங்களுக்கு இருக்குது, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். யூ ஆர் யூ, யூ ஆர் நாட் அதர்ஸ். மற்றவங்களோட உங்களை போட்டு கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் தம்பியோ தங்கச்சியோ ஒரே செட்டிங்கில் 4 கேக்கை கூட காலி பண்ணலாம், ஆனால் உள்ளியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சும்மா ஒரு 2 ஸ்லைஸ் எடுத்து சாப்பிட்டாலே மேபி குண்டாயிடலாம். ஸோ அது என்னென்னா மெட்டபாலிசம், அது ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட்றது மட்டும் முக்கியம் இல்லை, சாப்பிட்டதை உடம்பு என்ன பண்ணுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மெட்டபாலிசம் சம்மந்தப்பட்டது.
நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு எவ்வளோ எடுத்துக்குதோ அதுதான் விஷயம். கொஞ்சமாக சாப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப வெயிட் போடுறீங்கன்னா உங்கள் உடம்பு சாப்பிட்றது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அதை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிடுதுன்னு அர்த்தம். அது ஒரு சில பேருக்கு அதை கன்வெர்ட் பண்ணாமல் விட்டுரும். இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். டயட் சம்மந்தமாக ஏதாவது க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோக்கு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.